ரம்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பச்சரிசி வச்சு ரவா எப்படி உடைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஓல்டன் டேஸ்லலாம் வந்து இயந்திர கல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த கல்லில் தான் வந்து ரவா உடைப்பாங்க. அந்த மெத்தடில் நம்ம இப்போ ரவா எப்படி உடைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் பச்சரிசி வந்து 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமேட்டு நல்லா வெயிலில் வந்து 1 நாள் நல்லா காய வைக்கணும். நல்லா காஞ்ச அரிசியை எப்படி ரவை உடைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 2 கல் வரும் இதில். இதை எப்படி செட் பண்ணி நம்ம அரிசி ரவை உடைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து இந்த கல் மேலே வைக்கணும். இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிட்டோம். இப்போது இந்த ஹோல்குள்ளே தான் வந்து நம்ம வந்து இப்போ காஞ்ச அரிசி வந்து நல்லா இந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும். இந்த அளவுக்கு காஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து அரிசி ரவை உடைக்கிறதுக்கு சூப்பராக வரும். இப்போ இந்த அரிசி ரவை எப்படி உடைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதிலிருந்து கொஞ்சம் அரிசி எடுத்து இந்த ஹோல்குள்ளே நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு இதை எப்படி சுற்றுனீங்கன்னா ரவை வரும். இந்த மாதிரி நம்ம சுற்ற சுற்ற கீழே வந்து நம்மளுக்கு ரவையாக கீழே வெளியில் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடையில் வாங்குகிற ரவை மாதிரியே இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம ஜலிச்சிக்கணும். ஜலிச்சிட்டோம்னாக்கா இதில் பவுடராக இருக்கிறதெல்லாம் வந்து வந்துடும். இந்த பவுடராக இருக்கிறத வந்து நீங்கள் வந்து அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இந்த ரவையை வச்சு நீங்கள் உப்புமா செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இயந்திர கல், இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் கிராமத்து சைடு போனீங்கன்னா பார்க்கலாம். இந்த மாதிரி கல் இதெல்லாம் பயன்படுத்தி தான் வந்து பழங்காலத்துலலாம் வந்து கேழ்வரகு அரிசி இதெல்லாம் உடைக்கிறதுக்கு இந்த மாதிரி இது தான் பயன்படுத்துவாங்க. இது கிடச்சிச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கிராமத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கிராமத்தில் இருக்க வீட்டிலலாம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.